ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இந்த 14வது நோன்பு எல்லாருக்கும் சிறப்பாக போயிட்டுருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கேயும் அதே மாதிரி சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த நோன்பு பாக்கி இருக்கிற எல்லா நோன்புமே சிறப்பாக போயிட்டுருக்க போவேன். நானும் உங்களுக்கு துவா செய்கிறேன், இன்ஷால்லா நீங்களும் எங்களுக்கு துவா செய்யுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இன்றைக்கி உள்ள இஃப்டாருக்கு நான் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் எந்த விதமான ஒரு ரெசிபியுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலை. ஏன்னா இந்த பிஸி ஷெடியூலில் என்னால் எதுவுமே ஷேர் பண்ண முடியலை. இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா ரமலான் முடிஞ்சு இன்ஷால்லா நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க, ரம்ளான் கஞ்சி, நோன்பு கஞ்சி, அதாவது நோன்பு கஞ்சி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்ஷால்லா நான் ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, கண்டிப்பாக நான் போடுறேன். அதே மாதிரி கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. இன்ஷால்லா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டே நான் பண்ணுறேன். இப்போ வாங்க நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெங்காய பனியான்னு சொல்லுவாங்கங்க. இது கூட வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவியும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அது காம்பினேஷனாக இந்த சிக்கன் கிரேவியும் நான் பண்ணியிருக்கேன். அதோடு இந்த சேர்த்து வச்சு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் வடைங்க. தயிர் வடை பண்ணியிருக்கேன். கடலை பருப்பு வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு அந்த தயிரும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தயிர் அந்த ஆனியன்லாம் போட்டு, ஆனியன் அந்த கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மேலேயே போட்டால் சில பேர் தயிர் போட்டு சாப்பிடுவாங்க, சில பேர் போடாமல் சாப்பிடுவாங்க. நம்ம தனியாக வச்சுட்டா தேவைப்படுறவங்க போட்டுக்குவாங்க, இல்லைன்னா அதை விட்டுருவாங்க. அதனால தான் தனியாக வச்சுருக்கேன் அது மேலே போடாமல். அப்புறம் இந்த ஆனியனை வச்சு ஆனியன் பகோடா பண்ணியிருக்கேங்க. இது வந்து சும்மா கொஞ்சமாக தான் சைட் டிஷ் மாதிரி, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ரோஸ் மில்கில் பண்ண அகர் அகர் எடுத்துருக்கேங்க. இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நோன்பு கஞ்சி எப்பவும் போல தான். நோன்பு கஞ்சி இல்லாமல் நோன்பே நல்லா இருக்காதுங்க. நோன்பு ஒரு நோன்பு திறந்த ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேங்க. எப்பவும் சொல்கிறது தான், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. இந்த கொரோனா வந்து ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குங்க. மாஸ்க் போடாமல் தயவு செஞ்சு யாருமே எங்கேயுமே வெளியில் போகாதீங்க. ஓகேங்க, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க.